காலேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் மார்வழி வயிறுவலி. இப்போது அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே வர்மா ட்ரீட்மெண்ட்டு சங்கர் சார் நல்லா பண்ணுறாரு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து வந்து போகிறோம். அஞ்சாவது வாரத்தில் இப்போ பாதி கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சப்னா கிளினிக்கு ஏரியாவில் எத்தீன் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அத்தீன் ஹாஸ்பிட்டல்லையும் போய் இன்ஜெக்ஷன் மாத்திரெல்லாம் எடுத்தேன், ஒன்றும் கம்மியாகல. இப்போது இங்கே வந்த மேலே எவ்வளோ மேலே இருக்குது. சங்கர் சார் நல்லா ட்ரீட்மெண்ட் தர்றாரு. அப்புறம் பத்தியம் இருக்க சொல்கிறாரு, அந்த பத்தியம் ஃபாலோ பண்ணணுன்னாக்கா உடம்பு தன்னாலேயே கொஞ்சம் இளமையாக இருக்குது, நல்லா பசி எடுக்குது, டைம் கரெக்டாக தூக்கம் வருது, சாப்பாடு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாலும் சரியாக சாப்பிட்றதுக்காகாது, இப்போது நல்லா பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றேன். ஸோ அதனால் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் தருது. இன்னும் 4 வாரம் போச்சுன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவார், அந்த நம்பிக்கை எப்பவுமே இருக்குது எனக்கு. அதனால் வந்து இவர்கிட்ட நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். எந்த பயமும் இல்லை, சைடு எஃபெக்ட் இல்லை. மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்டு, வயிறு எரிசல் வருது, அல்சர் மாதிரி ஆகிடுது, சரியாக தூக்கம் வர்றதில்லை, மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு பேஜாராகிட்டு இருக்குது. இங்கே மாத்திரை கேத்துல ஒன்றும் தர்றதில்லை, பத்தியம் இருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் ட்ரீட்மெண்ட் தர்றதுனால அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக ஆயிடுது. அப்புறம் நம்ம பூர்வீக கர்மெல்லாம் இவருக்கு நல்லா தெரியுது, அது பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்கிறாரு. இவர் பேசுறது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது 100%க்கு 100% உண்மை. நீங்களும் நம்பணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம சொல்கிறதோட நீங்கள் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது தன்னால் உங்களுக்கே புரியும். இது யார் வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். டாக்டர்கிட்ட சரியாகாத நோய் இங்கே சரியாக போகுது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இவர் பண்ணுறாரு. அதனால சங்கர் சார் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஆளுன்னு உறுதியாக நீங்கள் நம்பலாம்.